ஆனைமலை நல்லாறு திட்டத்திற்கு குழு அமைத்தது அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி என்றும் அவிநாசி அத்திக்கடவு போன்ற முடியாத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுத்ததும் அவர்தான் எனவும் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி பெருமையுடன் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடசித்தூரில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசியவர் இவ்வாறு தெரிவித்தார் நம்ம பாலங்கள்

எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் திமுக நிறுத்த நிறுத்த முடியல அம்மா அவர்கள் மிக்சி ஃபேன் கிரைண்டர் கொடுத்தாங்க தாலிக்கு தங்க கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க நம்ம கோட்டு போட்டு போய் திருப்பி வாங்கிட்டு வந்துட முடியுமா முடியாது எந்த கொம்பை நினைச்சாலும் இந்த ஆயிரம் திருப்பி வாங்க முடியாது நீங்க சொல்லுங்க யாரும் வாங்க முடியாது யார் வீட்டில் திமுக வீட்டில் கொடுக்குறாங்களா மக்களுடைய வரி பணம் உங்க பணம் சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க மின்சார கட்டணம் எவ்வளவு கட்டுறீங்க இன்றைக்கி டாஸ்மார்க்கில் வரி போட்டே இருக்கிறான் அதிகமாகிட்டே இருக்கிறான் இந்த பணம்லாம் மக்களுடைய பணம் இது வந்து கொடுக்குறாங்க மக்கள் பணத்தை மக்கள் கொடுக்காது யாரும் நிறுத்த முடியாது ஒரு தடவை கொடுத்தா நிறுத்த முடியாது நிறுத்தி பார்க்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏதோ ஒரு ஒன்று நிறுத்தி பார்க்க சொல்லுங்க முடியவே முடியாது அந்த வீடு விட நம்ம எடுத்து சொல்லணும் அப்படிலாம் முடியாது அப்படின்னு எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எடப்பாடிய தலைமையில் நல்ல கூட்டணி அமையும் அம்மாவுடைய ஆட்சி புரட்சி துறை ஆட்சி கண்டிப்பாக மீண்டும் அமையும் திமுக ஓட்டு போட யாருமே தயாராகலை ஏழைகள் நடுத்தர வர்க்கம் விவசாயிகள் தொழிலாளர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் அரசூழியன் கூட இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுவே அண்ணா திமுக ஆட்சி தான் அடுத்தது எடப்பாடியாரா முக ஸ்டாலின்னால் எடப்பாடியார்கிட்ட ஓட்டு போடுவாங்க